மீண்டும் லண்டன் பயணிக்கின்றார் அணில் ஜேவிபியின் மனுக்காக நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு பதிமூன்றை முழுமையாக கொண்டுவர தமிழ் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்து நிதி பற்றாக்குறையால் மூடப்பட்ட நான்கு அரசு நிறுவனங்கள் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சரை சந்தித்தார் இந்திய விமானப்படை தளபதி ராஜபக்சங்களால் ஆறு லட்சம் பேர் தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ளார்கள் சம்பிக்க காண்டப் அமெரிக்காவின் விமானம் விழுந்து விபத்து மூன்று பேர் உயிரிழப்பு மெக்சிகோ எல்லைக்குள் ஆயிரத்தி ஐநூறு அமெரிக்க வீரர்கள் குவிப்பு லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள சால்ஸ் மென்னரின் முடிசூட்டு விழாவில் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க கலந்து கொள்ள உள்ளார் லண்டனின் புராதனமாக வெஸ்ட்மினிஸ்டர் அபேயின் நடைபெறும் விழாவில் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உலகத் தலைவர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுமக்கள் கலந்து கொள்ள உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மறைந்த இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் முடிசூட்டு விழாவில் கலந்து கொண்ட சுமார் எண்ணாயிரத்தி இருநூறு பேரிலிருந்து இம்முறை கலந்து கொள்ள உள்ளோரின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருநூறு பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இவர்களில் ஜனாதிபதி விக்ரமசிங்க ஒருவராக உள்ளார் ஜனாதிபதி விக்ரமசிங்க நாளை வியாழக்கிழமை பிரிட்டன் செல்ல உள்ளார் கடந்த ஆண்டு செப்டம்பரில் தனது தாயார் இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் மறைவுக்கு பின்னர் சார்ஸ் மர்னர் அறியிடையேறினார் உள்ளூராட்சி மத்திய தேர்தலை ஒத்திவைப்பதற்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி சமர்ப்பித்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புவனகே அலிபிகாரே பிரியந்தா ஜெயவர்தன விலித் மலைகோட மற்றும் காமினி அமிர்தேகர ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதம் நடைபெற இருந்த உள்ளாட்சி மத்திய தேர்தலை ஒத்திவைத்ததன் மூலம் சர்வஜின வாக்குரிமை மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரினி அமரசூரிய மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹெந்தநெத்தி ஆகியோர் குறித்த மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசமைப்பின் பதினூன்றாவது திருத்தம் தொடர்பில் தமிழ் தேசிய உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளும் புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் அவசரமாக சந்தித்து பேசியுள்ளனர் பதினொன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தி இந்த கட்சியின் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும் என்று தெரிகின்றது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் குறித்து இலங்கை ஆட்சியாளர்கள் பேசி வருகின்ற நிலையில் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றது இந்த நிலையில் அதனை அமல்படுத்துவது தொடர்பில் தம் கட்சிகளிடையே ஒருமித்த நிலைப்பாடு இல்லை என்பதாக அரசு தரப்புகள் குற்றினார் குற்றச்சாட்டுகளில் முன்னழைக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஒற்றையாட்சியின் கீழான பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நிராகரிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக கூறி வருகின்றது இதற்கு முயற்சிய தமிழ் பரப்பில் உள்ள பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து பதினூன்றாவது திருத்தம் தொடர்பில் ஆராய்ந்து ஒருமித்து தீர்மானம் எடுக்கும் முகமாக யாழ்ப்பாணத்தில் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இலங்கை ஆட்சியாளர்களும் வலியுறுத்தி விசேட தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது 印度。 மகநிகும மற்றும் அதனுடன் இணைந்த நான்கு நிறுவனங்களை மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணம்தின தெரிவித்துள்ளார் இன்று காலை அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இந்த நிறுவனங்களை பராமரிப்பதற்கு நிதி பற்றாக்குறை நிலுவதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் மகநிகும வீதி உபகரண நிறுவனம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதற்கு முன்னர் இருந்த வீதி அபிவிருத்தி நிறுவனத்தின் மறு இதுவாகும் எவாறினும் இந்த அரசு நிறுவனம் அதனுடன் இணைந்த நிறுவனங்களும் அவற்றைப் பராமரிப்பதற்கு நிதி பற்றாக்குறையால் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன அரசு நிறுவன மறுசீரமைப்பின் கீழ் இந்த நிறுவனங்கள் கலைக்கப்படும் என்று அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் இந்திய விமானப்படை தளபதி ஏஆர் சீப் மார்சல் வி ஆர் சவுந்தரி பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரிதிம பண்டார தென்னகோனி சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்புக் உள்ள பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சின் திங்கட்கிழமை இடம்பெற்றிருக்கின்றது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சருக்கு வருகை தந்த இந்திய விமானப்படை தளபதி ராஜாங்க அமைச்சரினால் வரவேற்கப்பட்டதை தொடர்ந்து இருவருக்கும் இடையில் சுமூகமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்திய இலங்கைக்கு வழங்கிய ஒத்துழைப்பு மற்றும் உதவிக்கு நன்றி தெரிவித்து ராஜாங்க அமைச்சர் பரஸ்பர நன்மை மற்றும் பிராந்திய பாதுகாப்பு நெருக்கமாக பணியாற்றி எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரால் வழங்கப்பட்ட வரவேற்புக்கு நன்றி தெரிவித்ததோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர வேண்டும் என்றும் இந்த விடியத்தில் தனது ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த சந்திப்பினை நிறைவு கூறும் வகையில் நினைவு சின்னங்கள் பரிமாற்றப்பட்டுள்ளன இந்த சந்திப்பில் உள்ள இந்திய உய்தான ஆலயத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் கேப்டன் விகாஸ் சூத் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் உழைக்கு மக்களுக்கான மேதின கூட்டம் அரசியல் கூட்டமாக மாற்றமடைந்து விட்டது தொழிலாளர்களின் உரிமை பற்றி பேசும் ராஜபக்சகளினால் கடந்த ஒரு ஆண்டுக்குள் மாத்திரம் ஆறு லட்சம் பேர் தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ளார்கள் என நாற்பத்தி மூன்றாவது படையணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாடாளி சம்பிகர் அணுவக்கம் தெரிவித்திருக்கின்றார் மேதின கூட்டம் அரசியல் கூட்டமாக மாற்றமடைந்து விட்டது மேதின கூட்டம் மேடுகளில் அரசியல்வாதிகள் தங்களின் எதிர்கால அரசியல் தொடர்பில் கருத்துரைக்கிறான் தவிர தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பில் அவரும் கலந்துரையாடவில்லை தொழிலாளர்களின்

தை தொடர்ந்து பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டெழுந்து விட்டோம் என கருத முடியாது வெளிநாட்டு கடன்கள் மீள செலுத்தாத காரணத்தினால் இந்த சேவை கட்டமைப்பின் தற்காலிக நிவாரணம் கிடைக்கப்பட்டுள்ளது நிலுவையில் உள்ள கடன்களினால் பாரிய நெருக்கடிகளை எதிர்காலத்தில் தோற்றம் வரும் என்பதை ஆட்சியாளர்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நேற்று முன்தினம் சிறிய ரக விமானம் ஒன்றில் மூன்று பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது அங்குள்ள பிக்பியர் என்ற குடியிருப்பு பகுதி அருகே விமானம் சென்று கொண்டிருந்த இதையடுத்து தொடர்பை துண்டிக்கப்பட்ட இடத்தில் விரைந்து மீட்பு படையினர் பிக்பியர் பகுதியில் விமான கீழே விழுந்து நுறுங்கி கிடந்ததை கண்டுபிடித்தனர் இந்த விபத்தில் விமானத்தில் இருந்து மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மெக்சிகோ எல்லையின் வழியாக அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக நுழைய முயற்சிப்பவர்களை தடுக்கும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது எல்லையில் ராணுவ வீரர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் மெக்சிகோ எல்லை அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஆயிரத்து ஐநூறு பேரை அனுப்ப அதிபர் ஜோ பைடன் முடிவு செய்துள்ளார் அவர்களுக்கு அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ எல்லை பகுதிகளை பாதுகாப்பை உறுதி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது ஜோ பைடன் பதவிக்காரியத்தில் சட்டவிரோதமாக எல்லையில் நுழைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்கிடையில் அவர் அதிபர் தேர்தலில் இரண்டாவது முறையாக போட்டியிடுவதாக அறிவித்துள்ள நிலையில் மெக்சிகோ எல்லையில் கூடுதல் படையை அனுப்ப ஜோ பைடன் முடிவு செய்துள்ளார் வருகின்ற பதினோராம் தேதியுடன் அமெரிக்காவின் கொரோனா கட்டுப்பாடுகளை தளர்த்தப்பட்ட பிறகு தினமும் பத்தாயிரம் பேர் எல்லை வழியில் நுழைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து பென்டகன் செய்தி தொடர்பாளர் பெட்ரைவர் கூறும்போது மெக்சிகோ எல்லைக்கு அனுப்பப்படும் ஆயிரத்தி ஐநூறு வீரர்கள் தொன்னூறு நாட்களுக்கு பணியமர்த்தப்படுவார்கள் அவர்கள் கண்காணிப்பு உள்ளிட்ட பணியில் ஈடுபடுவார்கள் கைது சட்ட அமலாக்க நடவடிக்கையில் ராணுவ வீரர்கள் நேரடியாக பங்கெடுக்க மாட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது